வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷ்ணி பூபாலன் வ்ளாக்ஸ். நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம வேலண்டைன்ஸ் டே எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோன்றத பார்த்தீங்க. அன்னைக்கு டின்னருக்கு நான் செஞ்ச ரெசிபி தான் மதுரை ஸ்டைல் சிக்கன் கொத்து பரோட்டா. இதோட ரெசிபியை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த சிக்கன் கொத்து பரோட்டா வந்து அப்படியே சூப்பராக நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அப்படியே இருக்குங்க. ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற கொத்து பரோட்டா டேஸ்ட்லேயே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெசிபிக்கு நம்ம சால்னா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி ஏலை, அன்னாசிப்பூ, கல்பாசி அப்படி எல்லாத்தோட ஸ்பைசஸையும் போட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டு இப்போ நான் வந்து ஆனியனை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆன உடனேவே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதில் வந்து அடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை ஆட் பண்ணி நல்லா அது வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் இந்த ரெசிபிக்கு வந்து சிக்கன் தைஸ் தாங்க போன்லெஸ் ஸ்கின்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போன்லெஸ் தாங்க இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம கொத்து பரோட்டாவில் போட போகிறதுனால இது வந்து போன் இல்லாத சிக்கனை தான் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 டீஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மசாலா பவுடர்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக நம்மளோட சிக்கனில் வந்து நல்லா சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா அந்த ஆயில் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காயும் கசகசாவையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவு கசகசா போட்டு நல்லா சட்னி மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த சால்னால் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அதையும் வந்து நல்லா மூடி போட்டே கொதிக்க வைங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அது வந்து கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டோன்னா நம்மளோட சால்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு இப்போ கொத்து பரோட்டாக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை தேவை. தாளிக்கிறதுக்கு சோம்பும் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு நான் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடயே பச்சை மிளகாவையும் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப ப்ரௌன் கலராக ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்ததுலேருந்து தக்காளி வந்து ஓரளவு மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கினா போதுங்க. ரொம்ப நேரம்லாம் வந்து ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஓரளவு சாஃப்டாக ஆயிடுச்சுனாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அதாவது தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம அதுக்கு வந்து அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு 4 பரோட்டாவை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெசிபிக்கு. அதுக்கு வந்து நான் ஒரு 3 எக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 3 எக்ஸை வந்து நல்லா நடுவில் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட வந்து பெப்பர் பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். நம்ம வந்து இந்த சிக்கன் கொத்து பரோட்டாக்கு வந்து எக்கு ஆட் பண்ணால் தான் நல்ல வந்து சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
இப்போ வந்து நான் சால்ட்டும் தேவையான அளவு பேப்பர் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமே வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பரோட்டாவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வந்து அந்த எக்கோட மிக்சரில் நல்லா போட்டு நல்லா எல்லாமே வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பரோட்டாவில் வந்து நல்லா இந்த எக் வந்து கோட் ஆகணும். நம்ம இது தனித்தனியாக தெரியாமல் நல்லா அந்த பரோட்டாவும் எக்கும் வந்து நல்லா சேர்ந்து ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து ஸ்டவ்வை வந்து இந்த ஸ்டேஜ்லலாம் சிம்லையே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து எக்கும் பரோட்டாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சிக்கன் வந்து நான் சால்னாலேருந்து எடுத்த சிக்கன் தான். அதை வந்து நீங்கள் ஃபோர்க் வச்சு சும்மா இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக ஆகிடும். அது அப்படியே இந்த சிக்கனையும் இந்த எக்கு பரோட்டா கூட நல்லா சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சிக்கன் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா இந்த பரோட்டாவை வந்து நல்லா கொத்தி கொத்தி நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட நம்ம கடாயில் பண்ணுறதுனால நம்மளோட கரண்டி வச்சு தான் கொத்தணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சால்னாவை வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கரண்டி அப்படி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி சாகியாக ஆகிடும், சொத சொதன ஆகின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் லிமிட்டாகவே ஊற்றிக்கோங்க. நல்லா அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம அந்த சால்னாவை ஆட் பண்ணுறோம். அதனால் அந்த சால்னாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த சால்னா சிக்கன் எல்லாமே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பரோட்டா இந்த சிக்கன் எக்கு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். பீஸ் பீஸாக தெரியக்கூடாது பரோட்டா, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓரளவு பீசஸ் இருக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப முழுசு முழுசாக தெரியலனா தான் இது வந்து ரொம்பவே எம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து கொத்தமல்லி இலையை வந்து நம்ம இது மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கொத்து பரோட்டாவில் வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வரும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக கொத்தமல்லி வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து லைட்டான சூட்லேயே நீங்கள் பண்ணுங்கள். இதை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மதுரை ஸ்டைலில் சிக்கன் கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சால்னாவுமே நீங்கள் வெறுமனே சப்பாத்தி பூரி அது மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸுக்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வந்து நீங்கள் ஹோட்டலில் வாங்கியே சாப்பிட மாட்டீங்க, அவ்வளோ அருமையாக நீங்கள் வீட்டிலேயே சாப்பிட்லாம். இது வந்து நான் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி டின்னருக்கு செஞ்சது தான். இப்போ ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிகிட்ருக்காரு. சாம டேஸ்ட்டு மதுரை ஸ்டைல் கொத்து பரோட்டா. நம்ம தக்ஷின் ஸ்டைலில் இருக்கு. அப்படியா? அப்படி தான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சாப்பிடறதுக்குமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பரோட்டா சால்னா எப்படி இருந்துச்சுடா? சமையா இருந்தது. சூப்பரா இருந்துச்சா? ஆமா. ஃபேவரட்டா பரோட்டா சால்னா தான். ஆமா, சாப்பிட்டுனே இருப்பேன். ஆடு சாப்பிடுற வரைக்கும் சாப்பிட்டுனே. ஆறெல்லாம் சாப்பிட முடியாது. எப்படி சாப்பிடுற? Okay. Happy Valentine's Day. சொல்லுங்க. Happy Valentine's Day. Okay. இந்த சிக்கன் கொத்து பரோட்டாக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா தாங்க. செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், தேங்க்யூ.